ஜியோல இருந்து இன்ட்ரெஸ்டிங்கான சில புது பிளான்ஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. அதுல நம்ம ரீசார்ஜ் பண்றப்ப நம்ம அதிகமா யூஸ் பண்ற ஓடிடி பிளாட்ஃபார்ம் அமேசான் பிரைம், நெட்ஃபிளிக்ஸ், ஹாட்ஸ்டார் இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்க. நீங்க ஒரு ஆள் ரீசார்ஜ் பண்ணா போதும், உங்களோட ஃபேமிலி மெம்பர் ஒரு ஆள் ரெண்டாள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி நிறைய பிளான் இருக்கு. அண்ட் நீங்க பிளைட்ல போறப்ப கூட கால் பேச முடியும், டேட்டா யூஸ் பண்ண முடியும், இன்டர்நெட் காலிங் எல்லாமே ஃப்ரீயா கொடுப்போம் ஒரு சில பிளானுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அது கூடவே டேட்டா வந்து நம்மளால கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸோட ஒரு சில பிளானை இப்போதைக்கு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த பிளான்ஸ் எல்லாம் என்ன, இதனால நம்மளுக்கு என்னென்ன அட்வான்டேஜ் கிடைக்குது அப்படின்ற எல்லாத்தையும் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். இந்த புது பிளானோட பேர் பாத்தீங்கன்னா ஜியோ போஸ்ட்பெய்ட் பிளஸ். ஆமா, இது போஸ்ட்பெய்ட் யூசருக்காக மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா பேசாம ப்ரீபெய்ட்ல இருந்து போஸ்ட்பெய்ட் போயிடலாமோ, அவ்வளவு கொடுக்குறாங்க, இவ்வளவு தனி மரியாதையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். எப்பயுமே போஸ்ட்பெய்ட் யூசருக்கு ஒரு தனி கவனிப்பு இருக்கும், ஏன்னா பல விஷயங்கள் ஓடுது. இருந்தாலும் இல்ல ப்ரோ, நான் ப்ரீபெய்ட் தான் யூஸ் பண்றேன், அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது பிளான் இருக்கா, ஏதாவது புதுசா வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு, அதையும் அடுத்து சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த போஸ்ட்பெய்ட் பிளஸ் பிளான்ல என்னென்ன விஷயங்கள்லாம் சூப்பரா நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத பாக்கலாம். இதுல மொத்தமா ஒரு அஞ்சு பிளான் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த அஞ்சு பிளான்ல நீங்க எதை ரீசார்ஜ் பண்ணாலும் உங்களுக்கு நம்ம அதிகமா யூஸ் பண்ற OTT பிளாட்ஃபார்ம் Amazon Prime, Netflix, Hotstar, Jio TV, Jio 7, Jio Movie இது எல்லாமே ஃப்ரீயா கொடுப்போம்ன்றாங்க. ஒரு Netflix ஒரு மாசத்துக்கு நீங்க வாங்குறீங்க அப்படினா I think 200 ரூபாய் வரும்னு நினைக்கிறேன். Amazon Prime 100 ரூபாய், அது போக வந்து Hotstar இது எல்லாமே ஃப்ரீ அப்படிங்கறப்ப கொஞ்சம் ஒர்த்தா தெரியுது. ஆனா தனித்தனியா வாங்குறீங்க அப்படினா கூட கண்டிப்பா ஒரு 400 ரூபாய் தொட்டு போயிடும். இதோட பேசிக் பிளானே பாத்தீங்கன்னா 399 ரூபாய். இந்த 399 ரூபாய்க்கு பாத்தீங்க அப்படினா கால்ஸும் அன்லிமிடெட், Jio to Jio மட்டும் இல்ல, அதர் நெட்வொர்க்கும் அன்லிமிடெட்டா பேசலாம். அந்த மாதிரி இந்த 1000 நிமிஷம் அப்படிங்கற கணக்கலாம் இல்ல அப்படிங்கறாங்க. அண்ட் இது கூடவே இன்னொரு சில பிளான்லாம் இருக்கு. அதை ரீசார்ஜ் பண்றப்ப நீங்க ஒரு ஆள் ரீசார்ஜ் பண்ணா போதும், உங்களோட ஃபேமிலி அல்லது ஃப்ரெண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரே பிளான்ல ரெண்டு பேர் யூஸ் பண்ணிக்கலாம், மூணு பேர் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி பிளான் இருக்கு. ஸோ ஒரு ரீசார்ஜ் பண்ணா போதும், அதை வந்து நீங்க ஷேர் பண்ணி யூஸ் பண்றது அப்படின்னா பண்ணிக்க முடியும். வேற வேற நம்பர் தான், ஆனா கால்ஸ் டேட்டா பாத்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கூட வந்திருக்காங்க. அண்ட் நீங்க ஃபிளைட்ல போனா கூட கால் பேசலாம், டேட்டா யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. இது எதுவும் சாட்டிலைட் யூஸ் பண்ணி கொண்டு வராங்களா அப்படின்றது தெரியல, ஆனா பண்ண முடியும் கண்டிப்பாக, இதான் இதோட ஹைலைட் அப்படின்றாங்க. அண்ட் நீங்க ரீசார்ஜ் பண்ற பிளானுக்கு ஒரு குறிப்பிட்ட டேட்டா தருவாங்க, அந்த டேட்டா இன்கேஸ் நீங்க யூஸ் பண்ணல அந்த மாசத்துல அப்படின்னா அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் முக்கியமா போஸ்ட்பெய்ட் பொறுத்தவரை உங்களுக்கே தெரியும், ஒரே நாளுக்கு 1 GB, ஒன் டேக்கு வந்து 2 GB அப்படின்ற கணக்கு கிடையாது. 50 GB அப்படின்னா ஒரே நாள்ல காலி பண்றது அப்படின்னாலும் பண்ணலாம், இல்ல அப்படியே சேர்த்து வச்சுட்டு அடுத்த மாசத்துக்கு கேரி ஃபார்வர்ட் பண்றது அப்படின்னாலும் பண்ணிக்க முடியும். அண்ட் அது கூடவே வைஃபை காலிங் சப்போர்ட்டும் இருக்கு. அண்ட் முக்கியமா இன்டர்நேஷனல் காலிங் எல்லாம் ஃப்ரீயா பேசிக்கலாம், அன்லிமிட்டடா பேசலாம், ISD பேசிக்கலாம் அப்படின்றாங்க. இதுக்கு ஒரு சில பிளான் இருக்கு. இப்ப இந்த பிளான்ஸ் வந்தோம் அப்படின்னா பேசிக் பிளான் 399 ரூபாய். இந்த 399 ரூபாய்க்கு நீங்க போஸ்ட்பெய்ட்ல ரீசார்ஜ் பண்றப்ப உங்களுக்கு அன்லிமிட்டட் வாய்ஸ் அண்ட் கால் கிடைக்கும், 50 GB டேட்டா கொடுப்பாங்க, 200 GB வரையும் டேட்டா ரோல் ஓவர் பண்ணிக்க முடியும். இன் கேஸ் நீங்க யூஸ் பண்ணல அப்படினா அடுத்தடுத்து கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும் அப் டு 200 GB வரையும். அது போக Amazon Prime, Netflix இந்த OTT பிளாட்ஃபார்ம்மே உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். ஆனா அந்த ஃபேமிலி பிளானோ, அது கூடவே இந்த இன்டர்நேஷனல் காலிங், ஃளைட்ல கால் பேசுறது, இது எல்லாமே இந்த பிளான்ல வராது. அண்ட் அடுத்த பிளான் பாத்தீங்கன்னா 599 ரூபாய், இது 100 GB டேட்டா கொடுப்பாங்க. இன் கேஸ் நீங்க யூஸ் பண்ணல அப்படினா அந்த டேட்டாவை 200 GB வரையும் டேட்டா ரோல் ஓவர் பண்ணிக்க முடியும், கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்க முடியும். போன பிளான்ல இருந்த எல்லாமே இங்கேயும் கிடைக்கும், அதே OTT பிளாட்ஃபார்ம், வாய்ஸ், டேட்டா, SMS எல்லாமே ஃப்ரீ தான். இந்த பிளான்ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி மெம்பர் ஒரு ஆளை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ஆள் ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னா உங்க மொபைல் நம்பரோட அவர் லிங்க் பண்ணாரு அப்படின்னா ஒரு ஆள் ரீசார்ஜ் பண்ணா போதும், அதே பிளான், அதே டேட்டா, அதே கால்ஸ் அண்ட் SMS, OTT பிளாட்ஃபார்ம் எல்லாத்தையுமே ரெண்டு பேராலையும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா 799 ரூபாய், இதுக்கு 150 GB டேட்டா கொடுப்பாங்க, இதுலயும் 200 GB டேட்டா ரோல் ஓவர் பண்ணிக்க முடியும். இதுல என்ன எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா அங்க ஒரு மெம்பர் பார்த்தோம்னா இங்க ரெண்டு ஃபேமிலி மெம்பர் வந்து உங்களால ஆட் பண்ணிக்க முடியும், மொத்தம் 3 பேர். சோ 3 பேர் அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா ஒரு 250 ரூபாய், 260 ரூபாய் அதுகிட்ட வரும். சோ அப்படி பாக்குறப்பையும் இது ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும். எல்லாருமே அந்த டேட்டா யூஸ் பண்ண முடியும், கால்ஸ் யூஸ் பண்ண முடியும், அந்த OTT பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ண முடியும். இதுக்கு 799 ரூபாய். அண்ட் இது கூடவே இது எல்லாத்துக்குமே சேர்த்து 18% GST போடுவாங்க, சொல்ல மறந்துட்டேன். அது எல்லாமே பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபாய், 150 ரூபாய் போக தான் செய்யும். அண்ட் நாலாவது பிளான் பாத்தீங்கன்னா 999 ரூபாய், 200 GB டேட்டா கொடுப்பாங்க. இந்த 200 GB டேட்டா யூஸ் பண்ணல அப்படின்னா 500 GB வரையும் டேட்டா வந்து ரோல் ஓவர் பண்ணிக்க முடியும், கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்க முடியும். இதுல 3 ஃபேமிலி மெம்பர் வரையும் ஆட் பண்ணிக்கலாம், உங்களையும் சேர்த்து 4 பேர். சோ 4 பேருக்கு 1000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு. இது எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்குன்றது நீங்க தான் சொல்லணும். அண்ட் கடைசி பிளான் பாத்தீங்க அப்படின்னா 1499 ரூபாய், இதுல 300 GB டேட்டா கொடுக்குறாங்க, 500 GB டேட்டா வந்து ரோல் ஓவர் பண்ணிக்க முடியும். ஆனா இதுல நம்மளால ஃபேமிலி மெம்பர் ஆட் பண்ண முடியாது, அதுக்கு பதிலாக இன்டர்நேஷனல் காலிங் ஃப்ரீயா பண்ணிக்கலாம், அன்லிமிட்டடா பண்ணலாம், அமெரிக்கா, துபாய் இந்த மாதிரி கண்ட்ரி வந்து பண்ணிக்க முடியும்ன்றாங்க. அண்ட் அது கூடவே ஃபிளைட்ல போறப்ப நம்ம வந்து கால் பேசுறது, டேட்டா யூஸ் பண்றது அப்படின்னாலும் இந்த பிளான்ல உங்களால பண்ணிக்க முடியும்ன்றாங்க. மிச்ச பிளான்ல இதெல்லாம் கிடையாது. சோ ஒவ்வொரு பிளானுக்கு
ஏத்தாப்புல ஒவ்வொரு விஷயங்களும் அந்தந்த யூசருக்கு வந்து கொடுக்குறாங்க. ஓரளவு அட்வான்டேஜா தான் படுது. இருந்தாலும் 18% ஜிஎஸ்டியும் போடுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஆனா அது கூடவே செப்டம்பர் 24 வந்து இந்த பிளான் வந்து அவைலபிள். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஹோம் டெலிவரி கூட பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்றாங்க. விற்கணும் அப்படின்னா பண்ணி தானே ஆகணும். ஸோ இந்த மாதிரி புது பிளான் ஒரு 5 பிளான் வந்து ஜியோ இன்னைக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த பிளான்ஸ்ல ஏதாவது ஒன்று பார்த்துட்டு பேசாம ப்ரீபெய்ட்ல இருந்து போஸ்ட் பெய்ட் போயிடலாமோ அப்படின்ற ஆசை உங்களுக்கு யாருக்கா வந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல தட்டி விடுங்க. ஆனா அடுத்து ப்ரோ பிளான் எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா என்னால போஸ்ட் பெய்ட்லாம் மாற முடியாது ப்ரோ, ப்ரீபெய்டு இந்த மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஆனா இதே மாதிரி எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம் கிடைக்காது, இவ்வளவு அட்வான்டேஜஸ் கிடைக்காது. ப்ரீபெய்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு ஐபிஎல் போயிட்டு இருக்கா, அதுக்கு இப்போ ஒரு பிளான் வந்து ஜியோ கொண்டு வந்தாங்க. 401 ரூபாய் 401 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா டெய்லி 3 GB டேட்டா கொடுப்பாங்க. ஆனா அது கூடவே எக்ஸ்ட்ரா ஒரு 6 GB டேட்டாவும் கொடுப்பாங்க. இப்படி ரீசார்ஜ் பண்றப்ப உங்களுக்கு ஹாட் ஸ்டார் அண்ட் டிஸ்னி பிளஸோட 1 இயருக்கான சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். வேணும்ன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிளானோட வேலிடிட்டி பாத்தீங்கன்னா 28 நாள் தான், ஆனா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் 1 இயருக்கு கிடைக்குது. அதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 399 ரூபாய். ஆனா இங்க 401 ரூபாய் கொடுக்குறப்ப டேட்டாவும் கிடைக்குது, அது கூட அந்த சப்ஸ்கிரிப்ஷனும் கிடைக்கின்றப்ப அட்வான்டேஜ் தான். ஆனா அமேசான் பிரைம் நெட்ஃபிளிக்ஸ் எல்லாம் வாய்ப்பு இல்ல ராஜா. இப்போதைக்கு ப்ரீபெய்டு யூசருக்கு இந்த மாதிரி தான் ஓரவஞ்சனை பாக்குறாங்க. சோ போஸ்ட் பெய்டு வேணும்ன்றவங்களுக்கு அந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் கிடைக்கும். ப்ரீபெய்ட்ல இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் பிளான் மட்டும் தான் போகுது. சோ ஓவரால பாத்தீங்கன்னா இந்த வீடியோல ஜியோ போஸ்ட் பெய்டு பிளஸ் அப்படின்ற ஒரு 5 பிளான் வந்து கொண்டு வந்தாங்க. ப்ரீபெய்டு யூசருக்கு ஒரு பிளான ரீசெண்டா கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி தான் ஒரு சில பிளான இப்ப ஜியோ வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிளான்ஸ் பத்தி உங்களுக்கு என்ன தோணுது, இல்ல ப்ரோ இதெல்லாம் ஆல்ரெடி எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான். இதை பத்தி உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ல தட்டி விடுங்க. சோ யாராவது ஜியோல யாராவது ரீசார்ஜ் பண்ண போறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை யூஸ் பண்ணும், ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் ஃப்ரீயா யூஸ் பண்ணும், அண்ட் நான் ரீசார்ஜ் பண்ற அமௌண்ட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட வரணும் அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த மாதிரிலாம் பிளான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு பெட்டரான பிளானை அவங்களும் ரீசார்ஜ் பண்ணுவாங்க. சோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.